ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலைட் சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்றைக்கி வந்து அந்த பெரிய கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காயில் எப்படி வந்து ஒரு மசாலா ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செய்து காண்பிக்க போகிறேன். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். இதில் இருக்க இந்த நாலு பொருட்கள் மட்டும் நம்ம கத்திரிக்காயோட சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இந்த பொருட்கள் கொஞ்சம் தேவையாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், இது வந்து மைதா நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன் ஸ்டார்ச் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது கடலை மாவு, இது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மாவு பேசிக்காக இதில் வந்து இதில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். என்னென்ன மசாலா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆம்சூர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பெருங்காயத்தூள், உப்பு, இது வந்து ரெட் சில்லி பவுடர், இது மஞ்சள் தூள், இது ஜீரகத்தூள், இது தனியாத்தூள், இது வந்து வெள்ளை எள் வச்சுருக்கேன். இந்த வெள்ளை எள் சேர்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க விட்டுறலாம், வெள்ளை எள் எல்லாமே பண்ணலாம். இதுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் தான் வச்சுருக்கேன். முதல்ல இதை பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம கட் பண்ணிப்போம். இது இந்த மாதிரி அடிப்பக்கத்தை நறுக்கிடுங்க. ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பவுலில் மைதா, நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, பத்தலைனா திரும்ப போட்டுக்கலாம். அரிசி மாவும் அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, பத்தலைனா திருப்பி போட்டுக்கலாம். கடலை மாவு இதை எடுத்துகிட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இது வந்து தனியா பவுடர், தனியா ஜீரக பவுடர், இது வந்து ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், இது கரம் மசாலா ஆம்சூர் பவுடர், இது பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது பெருங்காய பவுடர். நம்ம தேவையான அளவு உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த உப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு இந்த ஆயில் வச்சுருக்கோம் இல்லையா, ஆயில் வந்து 1 டீஸ்பூன் விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணியை விட்டு ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை செய்துப்போம். லம்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கரைச்சிட்டு எள் வச்சுருக்கோம் இல்லையா, எள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எள் வந்து ஒரு சுவையை கூட்டி குடிக்கும். எள் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டுறலாம். இந்த மாவில் நம்ம அதை அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை இந்த மாதிரி டிப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எழுந்து அந்த பேனில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பேன் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெயை விட்டுட்டு பேன் கொஞ்சம் சூடு வரட்டும், எண்ணெய் கொஞ்சம் சூடு வரட்டும். இப்போ இதை இந்த மாதிரி வச்சிடலாம். முதல்ல 2 நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு இதுவாக திருப்பி நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இன்னும் ஒரு தடவை 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கிறிஸ்பியான கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த செட்டும் சுவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. எடுத்து நம்ம அப்படியே வச்சு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் இது. இப்போ பாருங்கள், எள்ளு வாசனையோட அந்த எள்ளு டேஸ்ட்டோட கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுலபமாக செய்திடலாம். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.